பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலம் மியான்வாலியில் உள்ள விமானப்படை பயிற்சி தளத்தில் சனிக்கிழமை இன்று பல தற்கொலை குண்டுதாரிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். விமானங்கள் எரிந்தன. பதிலடி தாக்குதலில் குறைந்தது 9 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் விமானப்படை தெரிவித்திருக்கிறது. என்ன நடந்தது என்பதை பார்ப்பதோடு உலகின் தலைவிதி பாகிஸ்தான் கையில் ஏன் இருக்கிறது அப்படின்னு நம்ம பேசுகிறோம் என்பது பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வணக்கம். சூப்பர் இன்ஃபோ எலிட்ஸுகளுக்கு சிறப்பு வணக்கம். பஞ்சாப் மாநிலம் மியான்வாலியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் விமானப்படை தளத்தில் பல தற்கொலை குண்டுதாரிகள் உட்பட ஆயுதம் ஏந்திய குழு ஒன்று சனிக்கிழமை இன்று அதிகாலையில் தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பதிலடி தாக்குதலை கொடுத்தார்கள். அதனால இந்த தாக்குதல் தோல்வி அடைந்தது என்று பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறது. அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய தளத்தை பாதுகாத்திருக்கிறது, பணியாளர்களை பாதுகாத்து உறுதி செய்திருக்கிறது. விதிவிலக்கான தைரியம் மற்றும் சரியான நேரத்தில் பதிலடி கொடுக்கும் வகையில் 3 பயங்கரவாதிகள் தளத்திற்குள் நுழைவதற்கு முன்பே நடுநிலைப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் பார்த்தா 9 பயங்கரவாதிகளை நாங்கள் கொன்றுவிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இந்த தாக்குதலில் விமானப்படை தளத்திற்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 விமானங்கள் மற்றும் எரிபொருள் பவுசர் உட்பட சேதமடைந்திருப்பதாக இராணுவம் தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை சேர்ந்த தெக்ரிக் இ ஜிகாத் பாகிஸ்தான் டிஜேபி அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது. இது பாகிஸ்தானில் இருந்து வந்த அறிக்கை. அவர்கள் இவர்களை பயங்கரவாதிகள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் பலூச் மாகாணத்தின் விடுதலை போராளிகள். ஏன் நீங்க அவர்களை விடுதலை போராளிகள் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவர்களின் இலக்குகள் இதுவரை பொதுமக்களை குறிவைத்து நடக்கவில்லை. அதிகம் அறியப்படாத இந்த டிஜேபி சமீபத்தில் பாகிஸ்தானில் பல உயர்மட்ட தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. பிப்ரவரி 23, 2023 அன்று இந்த குழு இருக்கிறது என்பதை முதன் முதலில் உலகிற்கு அறிவித்தது. அந்த நேரத்தில் அவர்கள் பலுசிஸ்தான் மாகாணத்தில் துப்பாக்கிச்சூறு நடத்தியதில் ஒரு இராணுவ வீரரை கொன்று மற்றொருவரை காயப்படுத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மே மாதம் பலுசிஸ்தானின் மற்றொரு மாவட்டமான முஸ்லிம் போக் இராணுவ வளாகத்தின் மீது டிஜேபி நடத்திய மற்றொரு தாக்குதலில் 6 போராளிகளும் 7 வீரர்களும் கொல்லப்பட்டார்கள். ஜூலை மாதம் தென்மேற்கு மாகாணமான பலுசிஸ்தானில் பாகிஸ்தான் இராணுவ தளத்தில் 12 வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். குவாதர் மாவட்டத்தில் குறைந்தது 14 இராணுவத்தினரை கொன்ற ஒரு பெரிய தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த தாக்குதல் இப்போது நடந்திருக்கிறது. குவாதர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாஸ்னியில் இருந்து ஓர்மராவிற்கு சென்ற பாதுகாப்பு படையினரின் 2 வாகனங்கள் தாக்கப்பட்டது. நல்லா நம்ம பார்த்துக்கணும், இவர்கள் பொதுமக்களை எந்த ஒரு தொந்தரவும் செய்ய மாட்டாங்க. இவர்களுடைய இலக்கு எல்லாமே இராணுவத்தினர், பாகிஸ்தான் அரசாக இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் எல்லையில் இருக்கும் பாகிஸ்தானின் மிகப்பெரிய ஆனால் மக்கள் தொகை குறைவான மாகாணமான பலுசிஸ்தான் இஸ்லாமிய போராளிகள், குறும் குழுவாத குழுக்கள், தேசியவாத பிரிவினைவாதிகள் அப்படின்னு நிறைய பேர் அங்க இருப்பதற்கு இடமளிக்கிறது. ஏன்னா இந்த மாகாணம் செம்பு, தங்கம் மற்றும் எரிவாயு போன்ற இயற்கை வளங்களால் நிறைந்திருக்கிறது. இந்த வளங்களை எடுத்து பாக்கெட்டுகளை நிரப்பிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதில்லை. அது இல்லாம அந்த மக்கள் தானா தனியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதன் காரணமாக இங்கே போராளிகள் குழுக்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த மாகாணம் உறுதியற்ற தன்மை வன்முறையால் சிதைக்கப்பட்டு இருக்கிறது. இப்பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான போராளி குழுவான சட்டவிரோதம் என்று பாகிஸ்தான் சொல்லுகின்ற பலுசிஸ்தான் விடுதலை இராணுவம் பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து செய்கிறது. திடீர்னு பார்த்தா இப்போ தெக்ரிக் இ ஜிகாத் பாகிஸ்தான் என்ற பெயரில் ஒரு புதிய சண்டை குழு வந்திருக்கிறது. பலூச் சுதந்திர போராட்டத்திற்கு மேலும் ஒரு பரிமாணத்தை சேர்க்கிறது. பலூச் கிளர்ச்சி நீண்ட காலமாக மாகாணத்தில் கொழுந்துவிட்டு எரிகிறது. குறிப்பிடத்தக்க வகையில் சீனத்தினுடைய முதன்மை திட்டமான சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் மேற்கு பாதையின் ஒரு பகுதியான குவட்டா தேரா இஸ்மாயில் கான் நெடுஞ்சாலை பலுசிஸ்தானின் ஜோக் மாவட்டத்தில் வருகிறது. சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கார்டரின் பாதுகாப்பு என்பது பாகிஸ்தான் இராணுவத்தின் பொறுப்பு. சீனத்தினுடைய சொத்துக்கள், அதனுடைய பொறியாளர்கள், பணியாளர்கள், புதிதாக உருவாக்கப்பட்ட உள்கட்டமைப்பு இவற்றையெல்லாம் பாகிஸ்தான் இராணுவம் பாதுகாத்தே ஆக வேண்டும். அதனை பாதுகாப்பதற்கு 2 சிறப்பு பாதுகாப்பு காலாட்படை பிரிவுகளை அமைத்திருக்கிறது. 34 அலைட் காலாட்படை பிரிவு கில்கிட் பல்டிஸ்தான் மற்றும் ஹைபர் பக்துன் கவாவுக்கான சிலாசில் தலைமையகத்துடன் செயல்படுகிறது. அடுத்தது 44 காலாட்படை பிரிவு பலுசிஸ்தானுக்கு குவாதரில் இருந்து செயல்படுகிறது. எனவே சீனத்தினுடைய சொத்துக்கள் அல்லது பணியாளர்கள் மீது இந்த டிடிபியின் எந்த ஒரு வெற்றிகரமான தாக்குதல்களும் இராணுவத்திற்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. இப்ப இந்த பலுசிஸ்தானுக்காக போராடுகிறவர்கள் எல்லாம் விடுதலை போராளிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் இல்லாமல் பாகிஸ்தான் இந்தியாவுக்காகவும் ஆப்கானிஸ்தானுக்காகவும்
வளர்த்து விட்டு வைத்திருக்கின்ற பயங்கரவாத குழுக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாமிய மயமாக்கல் அப்படிங்கிறதுல தீவிரமான பற்றாளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இராணுவ இலக்குகள் மீது அட்டாக் செய்யறது மட்டும் இல்லை, பொதுமக்களையும் அட்டாக் செய்கிறாங்க. இது இல்லாமல் அவர்கள் தலிபான் ஆப்கனை பிடித்தது போல பாகிஸ்தான் அரசை பிடித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பயம் எல்லோருக்கும் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் தலிபான் பிடிச்சதுனால என்ன ஆச்சு, ஒன்றும் ஆலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நாட்டில் அணு ஆயுதம் இல்லை. ஆனால் பாகிஸ்தான் அப்படி அல்ல. அங்கீகரிக்கப்பட்ட அணு ஆயுத நாடுகளில் பாகிஸ்தான் முதன்மையாக முன்னணியில் இருக்கிறது. பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை அரசு கொள்கையாக கடைபிடிக்கும் தேசமாக அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது. பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை பெற்றதிலிருந்தே பயங்கரவாதிகளின் கைகளில் அணு ஆயுதம் சென்று விடுமோ அப்படிங்கிற அச்சுறுத்தல் உலகம் முழுவதும் குறிப்பாக இந்தியாவில் அதிகம் விவாதிக்கப்பட்டு வருகிறது. காரணம் ரொம்ப வெளிப்படையானது. பாகிஸ்தான் தனது அணுகுண்டுகள் இந்தியாவை நோக்கி வீசப்படுவதற்காக அப்படின்னு வெளிப்படையாக பலமுறை ஒப்புக்கொண்டு இருக்கிறது. பாகிஸ்தானின் ஜனாதிபதிகளாக இருக்கட்டும், பிரதமர்களாக இருக்கட்டும், கேபினெட் அமைச்சர்களாக இருக்கட்டும், மற்றும் மிக முக்கியமாக அறியப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளால் அவ்வப்போது வெவ்வேறு வார்த்தைகளில் இத்தகைய அறிக்கைகள் வெளியிடப்படுகின்றன. ஏன் இப்ப கூட இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலில் கூட ஒரு சில சமூக வலைதள பக்கங்களில் பாகிஸ்தானில் எங்களுக்கு பாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சந்தேகத்திற்கு இடமின்றி இது இந்தியாவிற்கு ஒரு தீவிரமான விஷயம். ஆனால் இருத்தலியல் அச்சுறுத்தல் அல்ல. எப்படி இருந்தாலும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு பாகிஸ்தானின் ஆயுத கிடங்கில் இருந்து அணு ஆயுதத்தை பெற முடியாது என்பதை ஆராய வேண்டியது அவசியம். சும்மா போர் இல்லாத காலத்தில் அணு ஆயுதம் எப்படி சேமிக்கப்படுகிறது அப்படிங்கறதை வெளிப்படையாக கூறுவது ரொம்ப இங்க முக்கியம். அணுகுண்டுகள் கையெறி குண்டுகளுக்கு நிகரானவை அல்ல. இந்த கையெறி குண்டை எடுத்து ஒரு முள்ள அப்படியே பிடுங்கி எறிஞ்சிட்டா அதை இயக்கிட முடியும். ஆனா அணுகுண்டை பெற்றுவிட்டால் கூட அதை செயல்படுத்த முடியாது. கதிரியக்க பொருட்கள் கடந்த காலத்தில் திருடப்பட்டது என்பது நடந்திருக்கிறது. மிக முக்கியமான சம்பவங்களில் ஒன்று எதுனா 1999 கோபால்ட் 60 அணு பொருளை ஏற்றி சென்ற ட்ரக்கை செசன்ஸ் கிளர்ச்சியாளர்கள் வெற்றிகரமாக கடத்தி சென்றனர். அதிர்ஷ்டவசமாக அவர்களால் அதை பயன்படுத்த முடியவில்லை. ஒரு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தவும் முடியவில்லை. வடகொரியா உட்பட அனைத்து நாடுகளின் பெரும்பாலான அணு ஆயுதங்கள் அவற்றின் பாதுகாப்பிற்கான உள்ளார்ந்த பாதுகாப்பு அம்சங்களை கொண்டிருக்கிறது. தொழில்நுட்ப விவரங்கள் வந்து அதிகமா இருக்குது. ஆனா சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு அணுவுக்கும் குறைந்தபட்சம் 4 நிலை பாதுகாப்பு இருக்குது. முதல் 3 நிலைகளில் பிழையின் காரணமாகவோ அல்லது வேண்டுமென்றே மீறப்பட்டாலும் கூட 4வது நிலை எந்த அணு வெடிக்காமல் இருப்பதையும் உறுதி செய்யும். ஒரு பயங்கரவாத அமைப்பு அதை திருட முடிந்தாலும் அணுகுண்டுகளை செயல்படுத்த முடியாது. எனவே பாகிஸ்தானின் பயங்கரவாத அமைப்பு இந்திய எல்லைக்குள் நேரடி அணுகுண்டு தாக்குதல் நடத்துவது அப்படிங்கறதெல்லாம் சாத்தியமே இல்லாதது. பெரும்பாலான இந்திய ராணுவ ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் எதை பத்தி பேசுறாங்க, அணு ஆயுத பயங்கரவாதத்தை பற்றி அடிக்கடி பேசுகிறார்கள். அணுகுண்டை இவங்க எடுத்துட்டு போவாங்கன்னு அவங்க சொல்லல. ஒரு பயங்கரவாத அமைப்பு அணுகுண்டை வெடிக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லல. ஜியா ஆட்சியின் போது பாகிஸ்தானின் ராணுவத்தில் புகுத்தப்பட்ட அடிப்படை வாதத்தை கருத்தில் கொண்டு பாகிஸ்தானின் ராணுவம் ஒரு பயங்கரவாத அமைப்புடன் கூட்டு சேர்ந்து ஒரு நேரடி அணு ஆயுதத்துடன் ஒரு விமானத்தை ஏவுவதற்கான வாய்ப்புகளை நாம நிராகரிக்க முடியாது என்று கூறுகிறார்கள். ஆனால் அப்படி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா பாகிஸ்தான் அரசின் நேரடி தலையீடு இதில் இருக்குது அப்படின்னு உலகம் புரிந்து கொள்ளும். உலகம் முழுவதும் கதிரியக்க பொருட்கள் திருடப்பட்ட பல வழக்குகள் இருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக குறைந்தபட்சம் இதுவரை தவறான கைகளில் கதிரியக்க பொருட்களின் அளவுகள் எதுவும் எந்த பேரழிவையும் ஏற்படுத்தவில்லை. எந்த நாட்டிற்கும் எதிரான தாக்குதல் இன்னும் நடக்கவில்லை. தற்செயலான கதிரியக்க பேரழிவுகளே சில விளைவுகளை உருவாக்கி இருக்கிறது. பிரேசில்ல கைவிடப்பட்ட மருத்துவ வசதிக்குள் புகுந்த ஒரு சாதாரண பெட்டி தீவுன்னு சொல்லுவாங்கள, அவங்க ரேடியோ டெலிதெரபி மெஷினிலிருந்து டப்பா உள்ளிட்டவைகளை தெரியாமல் எடுத்தார்கள். அந்த பெட்டிக்குள்ள CCM-137 ஐசோடோப் தூள் வடிவில் இருந்தது. இது அதிக கதிரியக்க பொருள். அந்த கதிரியக்க பொருள் நிறைந்த அந்த டப்பா வேண்டுமென்றே கவனக்குறைவாக திறக்கப்பட்டது. அதன் உள்ளடக்கம் தெரியாமல் குப்பை தொட்டியில் அவர்கள் கொட்டினார்கள். இதன் விளைவாக அதிக கதிரியக்க தன்மை கொண்ட சிசிஎம் தூள் நல்ல காற்று வீசின உடனே சுற்றுப்புறத்தில் எல்லாம் போய் செதறியது. சில நூற்றுக்கணக்கான மக்களுக்கு பிரச்சனையை கொடுத்துச்சு. மாசுபாடு வந்தது. சுத்தப்படுத்துதல் கிட்டத்தட்ட 20 மில்லியன் டாலர்கள் செலவை கொடுத்தது. அணு ஆயுதத்தை வெடிக்க செய்வது ஒரு சிக்கலான செயல். இருந்தாலுமே கதிரியக்க பொருட்களை இது போல பரப்பி விடுறது அப்படிங்கிறது மிகவும் எளிதானது. அணுவெடிப்பின் விளைவுகள் உடனடியானவை. ஆனால் இந்த கதிரியக்க பயங்கரவாதம் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஒரு தடயமும் இல்லாமல் செயல்படுத்த மிகவும் எளிதானது. கதிரியக்க பயங்கரவாதத்திற்கு 2 வழி இருக்குது. ஒன்று கதிரியக்க பரவல் சாதனம் RDD, மற்றொன்று கதிரியக்க வெளிப்பாடு சாதனம் RED, ரெட். கதிரியக்க பொருளை இலக்கு பகுதியிலும் அதை சுற்றியும் வேண்டுமென்றே பரப்புவதன் மூலம்
ஆர்டிடி பயங்கரவாத முறையை செயல்படுத்த முடியும். சிதறலை முழு ரகசியமாக நிறைவேற்றலாம். ஒரு பெரிய நீர்நிலையில கதிரேக்க பொருளை அப்படியே போடுறது, அல்லது தூள் வடிவத்தை அடர்த்தியான மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடங்களில் பரப்புவது பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தலாம். இதே போல நீண்டகால பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தவும் அந்த ரெட்டு பயன்படுத்தப்படலாம். ஆர்டிடி மற்றும் ரெட்டு ஆகியவை வெகுஜன இடையூறுக்கான ஆயுதங்களாக கருதப்படுகிறது. பாகிஸ்தானின் பயங்கரவாத அமைப்புகள் அணுகுண்டை திருடுவதற்கான சாத்தியக்கூறுகளை விட பயங்கரவாத அமைப்புகளுடன் உள்ளுக்குள் இருப்பவர்கள் ஒத்துழைப்பதால் அணுகுண்டுகள் அல்லது அணு பொருட்கள் பயங்கரவாதிகளின் கைகளுக்கு செல்லும் நிலை இருக்கிறது. பாகிஸ்தான் இராணுவத்தின் இஸ்லாமிய மயமாக்கல் மிகப்பெரிய அச்சுறுத்தல். இதன் விளைவாக அணுகுண்டுகள் தவறான கைகளில் விழுந்து விடுமோ என்று வல்லுநர்கள் பேசுகிறார்கள். உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள் தங்கள் மத அடிப்படைவாத கருத்துக்களை வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள். இந்த மத தீவிர ஆதரவாளர்கள் இந்த விஷயங்களுக்கு உதவியாளர்களாக மாறக்கூடுமோ அப்படிங்கிற அச்சமும் இருக்கிறது. ஹிரோஷிமா ரக வெடிகுண்டை உருவாக்குவது கணிசமான நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப முயற்சியை உள்ளடக்கியது. இதுக்கு செயற்கைக்கோள்கள் மற்றும் பிற புலனாய்வு அமைப்பு கண்களில் இருந்தெல்லாம் மறைக்க முடியாது. ஆனாலுமே இந்த கதிரியக்க பொருட்களை இவர்கள் பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இது இல்லாமல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை யோசிக்காத போது வல்லுநர்கள் எல்லாம் எதுக்காக இப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படியெல்லாம் நாம் நினைக்கலாம். அல்கொய்தாவினுடைய பின்லேடன் அவர்கள் மில்லியன் கணக்கான அமெரிக்கர்களை கொள்வதாக சபதம் செய்திருந்தார். அதற்காக அவர் அணு ஆயுதத்தை திருடுவது, வாங்குவது அல்லது உற்பத்தி செய்வது, அதை ஒரு அமெரிக்க நகரத்தில் பயன்படுத்துவது என்பதை தன்னுடைய கடமையாக கருதினார். கதிரியக்க பொருட்களை பெறுவதற்காக ஏக்யூ கான் அவருடைய ஆய்வக வசதியை தொடர்பு கொண்டும் இருக்கிறார். ஆனால் அறியப்படாத காரணங்களுக்காக அது பலனளிக்கவில்லை. அப்படின்னா இதிலிருந்து என்ன உண்மை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும்? பாகிஸ்தானின் பயங்கரவாத அமைப்புகள் இந்த அணு ஆயுதத்தை அணுகுவதற்கான சாத்தியக்கூறுகளை பார்த்திருக்கிறார்கள். பாகிஸ்தானின் பொருளாதாரம் இப்போது சீர்குலைந்திருக்கிறது. பயங்கரவாதம் அதன் அரச கொள்கையாக மாறியதினால் எதிர்கால பாகிஸ்தானிய தலைமுறைகள் வேட்டையாடப்படலாம். ஏன் எதிர்காலத்துக்கு போகணும்? இப்போவே அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. உள்நாட்டு பயங்கரவாதிகள் பாகிஸ்தானுக்குள் அணுகுண்டுகளை வாங்கி தற்செயலாக வெடிக்கக்கூடும். பாகிஸ்தான் உதவி பெறும் பயங்கரவாத அமைப்பு இந்தியாவில் அணுகுண்டை வெடிக்க முடியாது. இருப்பினும் கதிரியக்க பயங்கரவாதம் ஒரு தனித்துவமான சாத்தியம். பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் இந்தியாவிற்கு இருத்தலியல் அச்சுறுத்தல் அல்ல. ஆனால் இந்தியாவின் அணுசக்தி திறன்கள் பாகிஸ்தானின் இருப்புக்கே மிகவும் சக்தி வாய்ந்த அச்சுறுத்தல். எனவே பாகிஸ்தானின் அணுகுண்டுகள் தவறான கைகளில் சிக்காமல் இருப்பதை உறுதி செய்வதே பாகிஸ்தானின் நலனுக்காக இருக்கும். அது மட்டுமல்ல, உலகத்தினுடைய தலைவிதியை சரியான வழியில் செலுத்துவதற்கான ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஒரு அண்ணா கமெண்ட் போட்டிருந்தாங்க, எப்படி பாகிஸ்தானை கையேந்தது பிச்சை எடுக்குது அப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், காசே இல்லாமல் பிச்சை எடுக்கிற பாகிஸ்தான் கூட அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம். அதுக்கு செம டென்ஷன் ஆயிட்டாங்க. ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி இந்தியா டுடேல வந்தது. மேற்காசிய நாடுகளில் தடுத்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து பிச்சைக்காரர்களில் 90% பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள். இந்த பிச்சைக்காரர்கள் ஈராக் மற்றும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சிறைகளில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இத சூப்பர் இன்ஃபோ சொல்லல, வெளிநாட்டு பாகிஸ்தானியர்களின் செயலாளர் ஜீசன் கன்சாடா கூறியிருக்கிறார். பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்துன்னு சொல்லுவாங்க, அதற்கு பலியாகத்தான் இந்தியா இருக்குது. வேறு என்ன பாகிஸ்தான் ஏற்றுமதி செய்துன்னு பார்த்தா, சீனாவுக்கு கழுதைகளை ஏற்றுமதி செய்தது. இப்போது பாகிஸ்தானின் ஏற்றுமதி எக்ஸ்ட்ராடினரியா பிச்சைக்காரர்களை ஏற்றுமதி செய்வதாக இருக்கிறது. சவுதி அரேபியா மற்றும் ஈராக் போன்ற நாடுகள் பாகிஸ்தான் பிச்சைக்காரர்களோட ஃப்ளோவை தடுக்குமாறு பாகிஸ்தான் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை அதிகரித்திருக்கிறது. கடந்த நிதியாண்டில் பாகிஸ்தானில் வறுமை 39.4% உயர்ந்திருக்கிறது. மேலும் 12.5 மில்லியன் மக்கள் மோசமான பொருளாதார நிலைமைகளால் வறுமை வலையில் விழுந்திருக்கிறார்கள் என்று உலக வங்கி கூறியிருக்கிறது. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தானுக்கு மத்திய கிழக்கு நாடுகளின் தெருக்களில் பிச்சை எடுப்பதில் புதிய சிக்கலும் ஏற்பட்டுவிட்டது. மெக்காவினுடைய கிராண்ட் மசூதிக்குள் இருந்து கைது செய்யப்பட்ட பிக் பாக்கெட் காரர்களில் பெரும்பாலானோர் பாகிஸ்தானியர்கள் என்றும் அந்த பாகிஸ்தானிய செயலர் கூறியதாக த நியூஸ் இன்டர்நேஷனல் செய்தி வெளியிட்டு இருக்கிறது. 10 மில்லியன் பாகிஸ்தான் குடிமக்கள் வெளிநாட்டில் வாழ்கிறார்கள். அவர்களில் கணிசமானவர்கள் பிச்சை எடுப்பதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். பாகிஸ்தானில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் பெரும்பாலும் பிச்சைக்காரர்களால் நிரம்பி வழிகிறது அப்படின்னு ஜீசன் கன்சாடா கூறியிருக்கிறார். பாகிஸ்தானிய பிச்சைக்காரர்கள் எப்படி வெளிநாட்டுக்கு போறாங்க, மத்திய கிழக்கு எப்படி போக முடியுது அப்படின்னா, உம்ரா விசாவில் ஜியாரத் அதாவது யாத்திரை அப்படிங்கிற போர்வையில வெளிநாடுகளுக்கு போய் பின்னர் தெருக்களில் பிச்சை எடுப்பதாக ஈராக் மற்றும் சவுதி அரேபியாவின் தூதர்கள் எங்களிடம் கூறியிருக்கிறார்கள். இந்த விஷயம் உலக அரங்கில் பாகிஸ்தானுக்கு அவமானத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கான்சதோ சொன்னதாக மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறது. நாம சொன்னா எப்படி சொல்றதுன்னு கேக்குறீங்க. நாம சீனத்தினுடைய தந்திரங்களையும்
அவனுடைய வல்லாதிக்க வெறியையும் பிடிக்கலன்னு சொன்னாலும் சீன மக்களிடமிருந்து இந்திய மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சீனால சுதந்திரம் கிடையாது, சீனால எதையும் நீங்க பேச முடியாது. அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அது பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம செஞ்சே ஆகணும். ஆனால் அந்த மக்கள் அந்த நாட்டின் மேல் அவ்வளோ ஒரு பக்தியாக இருக்கிறார்கள். அந்த நாட்டை விட்டு வெளிநாடுகளில் போய் இருப்பவங்க கூட சீன தேசத்திற்காக சீனத்திற்காக எந்த ஒரு தியாகத்தை கூட செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்திய மக்களாகிய நாம தியாகம்லாம் பெருசாக செய்ய வேணாம், ஆனால் என்ன பண்ணலாம்னா நம்ம நாட்டை மதிப்போம், நம்ம நாட்டினுடைய பெருமையை பேசுவோம். சீனத்தில் அவர்கள் பிறந்ததினால் உலகத்தின் எந்த மூலையில் அவர்கள் இருந்தாலும் சீனர்கள் சீனர்களாகத்தான் இருக்கிறார்கள், சீனர்களாகத்தான் சிந்திக்கிறார்கள், சீனாவிற்காகத்தான் சிந்திக்கிறார்கள். இது குறித்தான உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.